ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்த்த உடனே நம்மளை ஆச்சரியப்பட வைக்கும் சில வித்தியாசமான முறையில் உருவாக்கப்பட்ட ஆர்ட்ஸை பற்றி தான். வீடியோ பார்த்து முடியும்போது இப்படியும் ஆர்டிஸ்டிகள் இருக்காங்களா அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் உங்கள் ஜீவ் ஃப்ரம் ஜாக்கி அண்ட் ஜீவ் இன்ஃபோதமில். நம்பர் 7, ஸ்டீல் யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஆர்ட்ஸ். இந்த ஆர்ட்டோட ஸ்பெஷல் என்னன்னா, நாம கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத சில பொருட்கள் வச்சுதான் இந்த அற்புதமான படைப்புகளை உருவாக்கி இருக்காங்க. சாதாரணமா நம்ம வீட்டுல உபயோகப்படுத்துற ஸ்பூன், பிளேட் எல்லாம் வச்சுதான் இந்த ஆர்ட்டை பண்ணியிருக்காங்க. முக்கியமா பறவைகளையும் விலங்குகளையும் தான் இந்த ஸ்டீல் பொருட்களை பயன்படுத்தி உருவாக்கி இருக்காங்க. இவ்வளவு அழகான இந்த உருவங்களை இப்படி உருவாக்குறது யாருன்னா, மார்க் வில்சன் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் தான். அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணியும் ரொம்பவே கஷ்டப்பட்டும் தான் இந்த ஆர்ட்டை எல்லாம் செய்து முடிக்கிறாரு. அவரோட அயராத முயற்சிக்கு ஏற்றார் போல அவரோட ஆர்ட்ஸும் இருக்கு. ஸ்டீல் பாத்திரங்களை கிச்சன்ல பார்த்து பழகிய நமக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் சொல்லணும். நம்பர் 6, நினைவுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். ஒரு ஆர்ட்டை உருவாக்குறது அந்த அளவு சாதாரணமான விஷயம் கிடையாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். 20 minutes டைம் ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு நகரத்தை காணப்பாடமா தன்னோட மனதுல பதிய வச்சுட்டு திரும்ப அதை ஒருத்தர் வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். பிரிட்டன்ல உள்ள ஸ்டீஃபன் வில்ஸ்மேயர் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் தான் அப்படி ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு. இவர் 20 minutes ஹெலிகாப்டர்ல நியூயார்க் நகரத்தை சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய ஒரு கேன்வாஸ்ல அந்த நகரத்தை வரைஞ்சிருக்காரு அப்படின்னா அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். இவர் தன்னோட 3 வயசுலயே ஆர்டிசத்தால பாதிக்கப்பட்டிருந்தாரு. அவரோட 5 வயசு வரைக்கும் பேச முடியாதவராய் இருந்துட்டு இருந்தாரு. ஆனா சின்ன வயசு முதலே அவர் வரைகிற ஓவியங்கள் எல்லாமும் எல்லாரோட கவனத்தை ஈர்த்து வச்சிருந்தது. அந்த அளவுக்கு அவருடைய ஓவியங்கள் தத்ரூபமானதாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில பெரும்பகுதியையும் ஓவியம் வரைகிறதுக்கே செலவிட தொடங்கினாரு. அவர் வரைஞ்ச நியூயார்க் நகரத்தோட ஓவியம் இப்போ லண்டன்ல உள்ள ஏர்போர்ட்ல வச்சிருக்காங்க. நம்பர் 5, அழுகின்ற பெண்மணி. சில ஓவியங்களை பார்க்கும்போது உண்மையிலே உயிர் உள்ளது போலதான் நமக்கு தோணும். ரொம்பவே டேலண்டான ஆர்டிஸ்டுகளால மட்டும்தான் இப்படிப்பட்ட ஓவியங்களை வரைய முடியும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சோசியல் மீடியாக்கள்ல ரொம்பவே வைரலான ஒரு ஓவியம்தான். அழுகின்ற பெண்மணி அப்படிங்கிற பேர்ல தான் இந்த ஓவியம் ஃபேமஸ் ஆச்சு. எவ்வளவு தத்ரூபமா இந்த ஓவியத்தை உருவாக்கி இருக்காரு. வெறும் பென்சில்களை மட்டும் பயன்படுத்தி தான் அவர் இந்த மேஜிக்கை வரைஞ்சிருக்காரு. கண்கள் நிறைய ஒழுகிற கண்ணீரை பார்க்கும்போது உண்மையிலே பெண்மணி அழுறது போலதான் நமக்கு தோணும். டிக்டாக் மூலமா தான் இந்த ஓவியம் ஃபேமஸ் ஆயிருக்கு. என்ன ஆனாலும் இவ்வளவு நேச்சுரலா வரைஞ்ச இந்த ஆர்டிஸ்டோட திறமை பாராட்டப்பட வேண்டிய ஒண்ணுதான். நம்பர் 4, லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி ஒரு ஓவியம். ஒரு ஓவியம் வரையணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு பென்சிலோ பிரஷோ வேணும். பழைய காலங்கள்ல எல்லாம் கைகளை யூஸ் பண்ணி ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அப்படி இருக்குமா லிப்ஸ்டிக் பயன்படுத்தி சிலர் ஓவியங்களை வரைஞ்சிட்டு வர்றாங்க. அதுவும் உதட்டுல லிப்ஸ்டிக்கை தடவிதான் அற்புதமான ஓவியங்களை வரைகிறாங்க. பாக்குறதுக்கு ஈஸியா தோணினாலும் அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வித்தியாசமான ஷேடு வர்ற இடங்கள்ல லிப்ஸ்டிக்கோட அளவும் கரெக்டா இருக்கணும். பெயிண்டிங் பிரஷ்களுக்கு பதிலா இவங்க உதட்டை யூஸ் பண்றாங்க. இந்த ஆர்டிஸ்ட் இன்ஸ்டாகிராம் வழியா தான் வரைந்த ஒரு ஓவியத்தால ஃபேமஸ் ஆனவங்க. அவங்களோட உதடுகளை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு கேன்வாஸ்ல அழகான ஒரு உதட்டையும் வரைஞ்சிருக்காங்க. லிப்ஸ்டிக்கை வித்தியாசமான அளவுகள்ல உதட்டுல வச்சுதான் இந்த அழகான ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. அது போலதான் இந்த ஆர்டிஸ்ட் தன்னோட உதடுகள்ல லிப்ஸ்டிக்கை சரியான அளவு அப்ளை பண்ணி இங்க ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு. இன்னைக்கு லிப்ஸ்டிக்கை சரியா போட தெரியாதவங்க நம்ம நாட்டுல இருக்கதான் செய்யறாங்க. அவங்க மத்தியில இப்படி லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஓவியம் வரைகிறது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்தான். நம்பர் 3, மனிதனை கடவுளாக்கிய ஓவியம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் அவங்க தெரியற அளவுல கடவுள் இருக்காருன்னு சொல்றாங்க. இனி பார்க்க போறது சோசியல் மீடியாக்கள்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால வைரலான ஒரு போட்டோ தான். ஒரு குழந்தைய கையில வச்சிட்டு இருக்கிற ஏழ்மையான பெற்றோரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கையில வச்சிருக்கிற மாதிரியா மாற்றி எடுக்கப்பட்ட போட்டோ தான் இது. சாதாரண மனிதனுக்கு இவ்வளவு அழகா கடவுளோட சாயல் கொடுத்த கலைஞனை கண்டிப்பா பாராட்ட வேண்டியதுதான். பெங்களூர்ல உள்ள கரண் ஆச்சாரியா அப்படிங்கிற கிராபிக் டிசைனரோட கைவண்ணம் தான் இது. இது கூடவே ஆங்கிரி ஹனுமான் அப்படிங்கிற ஓவியமும் ஃபேமஸ் ஆயிருந்துச்சு. கலை தெய்வீகமானது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம எல்லாம் கொஞ்சமும் யோசிக்க முடியாத அளவில் அதை வெளிக்காட்டி இருக்காரு இந்த கரண் ஆச்சாரியா அப்படிங்கிற ஆர்டிஸ்ட். நம்பர் 2, ஸ்ட்ரைட் பெயிண்டிங். அற்புதமான ஸ்ட்ரைட் பெயிண்டிங் பத்தி ஏற்கனவே நாம ஒரு வீடியோல பார்த்தோம். மிஸ் பண்ணவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் பாருங்க. நாம எல்லாரும் புதிய இடங்களுக்கு போகும்போது அங்க காணப்படுற வித்தியாசமான ஓவியங்களை ஒரு நிமிஷம் நின்னு பார்த்துட்டு தான் போவோம். அப்படிப்பட்ட ஓவியங்களை வரைகிற ஒரு ஸ்ட்ரைட் ஆர்டிஸ்ட் தான் இவரும்.
கொஞ்ச நேரத்திலே அழகான ஓவியங்களை இவர் நமக்கு வரைஞ்சு கொடுக்கவும் செய்யறாரு. இவர் மட்டுமில்ல, இவரை போல பல ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்டுகளும் தங்களோட திறமைய ஓவியங்களா மாத்திட்டு தான் இருக்காங்க. நம்பர் 1, புற்செடிகளால வரையப்பட்ட ஓவியம். இனி நாம பார்க்க போறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஓவியம் தான். புற்செடிகளை கொண்டு வரையப்பட்ட ஓவியம் தான் அது. டாண்டி சுரேஷ் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் தான் இப்படி புற்செடிகளாலான ஆர்ட்டுகளை உருவாக்குறாரு. விவசாயத்துக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு லேண்ட்ல தான் அவர் தன்னோட திறமைய காட்டியிருக்காரு. புற்செடிகளை நிலத்துல சரியான அளவுல வளர செய்துதான் இந்த மனுஷன் அவர் உருவாக்கி இருக்காரு. இந்த ஆர்ட்டை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கு இதுக்கு பின்னால அவர் எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்னு. பேப்பர்ல ஒரு படம் வரையணும் அப்படின்னாலே நாம எல்லாரும் திக்குமுக்காடி போவோம். அப்படி இருக்கும்போது இவரோட இந்த திறமையை பார்த்து யாரும் ஆச்சரியப்படலேனாதான் அதிசயம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுடுங்க. இன்னைக்கு பார்த்த இந்த ஆர்ட்டுகள்ல உங்களுக்கு பிடிச்சத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இது போல அற்புதமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனுக்காக பெல் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இது போல ஒரு வீடியோக்காக காத்திருங்க. அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.